ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜூன் 14 ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடக்க இருக்கு. ரீசெண்டாக தான் ICC ஆனது ஆப்கானிஸ்தானுக்கு டெஸ்ட் போட்டிக்கான அந்தஸ்தை வழங்கியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் அணியானது தன்னோட முதல் சர்வதேச டெஸ்ட் போட்டியை இந்திய அணியோட விளையாட இருக்காங்க. இந்த டெஸ்ட் போட்டியில் நம்ம இந்திய அணியில் கேப்டனாக வந்து ரஹானேவை நியமிச்சிருக்காங்க. ரஹானே IPL போட்டியிலையும் சரி, தென்னாப்பிரிக்க டெஸ்ட் போட்டியிலையும் சரி சரிவர விளையாடலை. இருந்தாலும் வந்து இந்த டெஸ்ட் போட்டியில் ரஹானேவை வந்து இந்திய அணியோட கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. நம்ம இந்திய அணியில் நிறைய முன்னணி வீரர்களும் கிடையாது. ரஹானே வந்து கண்டிப்பாக இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியை வின் பண்ண வச்சே ஆகணும் அப்படின்னு வந்து இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் அணியானது பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அணியோட 3 போட்டிகளில் அதிரடியாக விளையாண்டு ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் அணியில் பார்த்தீங்கன்னா ரஷித் கான், முஜிப் ரஹ்மான் இந்த மாதிரியான சூப்பரான பவுலர்ஸும் இருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணிக்கும் வந்து தன்னோட முதல் டெஸ்ட் போட்டி இது. அதனால வந்து அவங்களும் வின் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்திய அணிக்கு கடுமையாக வந்து நெருக்கடி கொடுப்பாங்க. இந்நிலையில் இந்த போட்டியில் இந்திய அணி வின் பண்ணுமா இல்லை ஆப்கானிஸ்தான் அணி வின் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரஹானேவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.